ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் சற்றுமுன் திருமாவளவன் அவர்களுக்கு நாராயண திருப்பதி அவர்கள் தரமான பதிலடி இல்லைங்க சவுக்கடி மாதிரி ஒரு அடி கொடுத்துருக்காரு அதாவது நடிகர் விஜய் அவர்கள் வந்து என்னதான் அவர் வந்து அரசியல் வரேன் அப்படி இப்படின்னு சொன்னாலுமே அவருடைய கருத்துக்கள்லாம் நம்மள்ட்ட நம்மளுடைய சித்தாந்தத்திற்கு ஒத்து போகாத ஒரு கருத்துக்கள் ஏன் நான் தமிழ் தேசியம் பேசுகிற சீமானே விஜய் அவர்கள் முதுகில் குற்றி விட்டார் அவரை நான் நம்பவே மாட்டேன் எங்கள் கட்சி தொண்டர்கள் ஒரு ஓட்டு கூட விஜய்க்கு போவாது அப்படி இப்படின்னு கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க அதாவது அவர் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண் வந்து பார்த்தீங்கன்னா தே தமிழ் தேசியமா ஒரு கண் வந்து திராவிடமா அது மாதிரி ஏதோ வித்தியாசமான ஒரு கொள்கையோட விஜய் அவர்கள் வந்தார் அதற்கு திருமாவளவன் அவர்கள் என்ன விமர்சனம் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்சியில் பங்கு என்ற விஜயின் அறிவிப்பு கடைகளில் அறிவிக்கப்படும் தீபாவளி ஆஃபர் போல உள்ளது அப்படின்னு தொழில் அவர்கள் பயங்கரமான ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு அதற்கு நாராயண திருப்பதி அவர்கள் தரமான ஒரு சவுக்கடி கொடுத்திருக்காரு இப்படி சொன்னதால் இப்படி சொன்னதால் ஆட்சியில் பங்கு வேண்டும் என்ற திருமாவளவனின் கோரிக்கை நமுத்து போன தீபாவளி ஊசி பட்டாசு போல் ஆகிவிட்டது திருமாவளவன் அவர்கள் தான் இதுக்கு முன்னாடி இந்த கருத்தை சொன்னாரு என்ன கருத்துனா ஆட்சியில் பங்கு வேண்டும் அந்த கருத்தை நடிகர் விஜய் அவர்கள் சொன்ன பிறகு விஜய் அவர்களுடைய கருத்து மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு முழுக்க பெரிய அளவில் ரீச் ஆகிடுச்சு முக்கியமாக அனைத்து மக்களும் விஜயோடைய அந்த கருத்தை ஆதரிக்க ஆரம்பிச்சாங்க விஜய் அவர்களுடைய அந்த கருத்துக்களை எல்லாம் சூப்பர் சூப்பர் கொண்டாட ஆரம்பித்தோன்னே திருமாவளவனுக்கு அப்பா இதை நான் தானே சொன்னேன் விஜய் அவர்கள் சொன்னோன்னே இப்படி கொண்டாடுறாங்களே அப்படின்ட்டு அவருக்குள்ளே ஒரு ஈகோ வந்து வெளியே வந்து தற்போது இது மாதிரி ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு என்ன விமர்சனம்னா ஆட்சியில் பங்கு என்ற விஜயின் அறிவிப்பு கடைகளில் அறிவிக்கப்படும் தீபாவளி ஆஃபர் போல உள்ளது அப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னீங்கல்ல ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு என்று அப்போ நீங்களே இது மாதிரி ஆஃபருக்காக அது விஜய் அவர்கள் சொன்னது தீபாவளி ஆஃபர் இவர் திருமாவளவன் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா திமுக ஆஃபர் இது மாதிரி ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பாங்கன்னா திமுக ஏதாச்சும் ஆஃபர் கொடுப்போம் எப்போ இது வரைக்கும் நாலு பெட்டி வாங்கியிருக்கேன் இன்னொரு எக்ஸ்ட்ரா நாலு பெட்டி வாங்கிக்கேன் வாயை மூடிட்டு இருக்கணும் உனக்கு ரெண்டு தொகுதி கொடுத்துருவேன் இப்போ சாம பிளாஸ்டிக் ஜேரில் உட்காந்துட்டு இருக்கணும் இதுதான் திமுக கொடுக்குற ஆஃபர் இந்த ஆஃபருக்கு வந்து இவர் வந்து விஜய் விமர்சனம் பண்ணுறாரு தீபாவளி ஆஃபர் போல உள்ளது நீ எதுக்கு சொன்னேன் நீ என்னத்துக்கு சொன்ன கண்டிப்பாக நாராயண திருப்பதி அவர்கள் சொன்ன பதிலடி தரமான ஒரு பதிலடியாக திருமாவளவன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இவர் வந்து விஜய் விமர்சனம் பண்ணுறாரு திருமாவளவன் அவர்கள் கண்டிப்பாக திருமாவளவன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் திமுகவுடைய அந்த இரநூறுவா குத்திமைகளுடைய ஒரு குத்தடிமையாக வாழ்ந்துட்டு போயிடலான்னு பார்க்குறாரு கண்டிப்பாக நடிகை விஜயவர்களுடைய அரசியல் திருமாவளவன் போன்றவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னாடி ஊசி குத்துனது போன்று ஒரு தரமான ஒரு சம்பவமாக தான் இருக்குது இதை பார்த்து ரசிப்பது கண்டிப்பாக உண்மையிலுமே இது மாதிரி இவர்கள்லாம் கதறுவதை பார்க்கும்போது ஒரு ஜாலியாக தான் இருக்குது கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ